கோவிட் நாளை இந்த அடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாரும் அணுவோம். வீவு தான் கட்டியிருப்பாங்க. அது விவசாயிகளையே வந்து நாங்களே வந்து கையெழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனை வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ சுருக்கமாகவும் மற்றும் தெளிவாகவும் விளக்க இருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கேம் நம்பர், நீங்கள் நார்மலாக ரெவென்யூ சர்வீசஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கேம் நம்பர், ஒரு குடிமகன் எண் சொல்லிட்டு ஒரு எண் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பர் வச்சுட்டு அந்த நம்பர் மூலயமா நீங்களே உங்களோட நிலத்தில் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத க்ராப் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்ட்ரிஸ் வந்து நீங்களே போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க அடைகள் வாங்குறதுக்கு ரியோ அலுவலகத்துக்கு வந்து நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ உழவர்களோட எளிமைக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உழவர்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் இருக்கோ அபிஷியல்ஸ்க்கும் கட்டி முடித்ததற்கு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அவர்களுக்கும் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரண்டு தற்பணிகள் மூலமாக சுமார் 500 இறை பாசன கிணறுகளுக்கு நிலத்தடி நீர் சுரக்கின்ற ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு விவசாய சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்து நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம். மாவட்டம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து சென்றிருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட இடத்திலே வந்து தேர்தலை நேர்மையாகவும் முறையாகவும் திறமையாகவும் பொறுமையாகவும் நடத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிறப்பாக மீண்டும் இதே மாதிரி நல்ல விஷயங்களை தேனி மாவட்ட மக்களுக்கு செய்து கொடுத்து மாநில அரசின் சிறப்பு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று தேனி மாவட்ட விவசாயிகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.